சத்தியோதயம், நல்லதே நடக்கும். ஆன்மீகத்தை தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கும்போது எப்படிங்க ஆன்மீகம் நடக்கும்? ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஆன்மீகத்தை வந்ததுக்கான முதல் காரணம், நான் பார்க்கும் கோணம் எதிர்மறையாக இருக்கக்கூடாது, நேர்மறையாக இருக்க வேண்டும். நான் பார்க்குறது எப்பயும் பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கணும். கடவுளே எப்படியே என் கண்ணு முன்னாடி பாசிட்டிவ் மட்டும் காட்டுன்னு சொல்லாதீங்க. கடவுள் சொல்ல அத்தனையும் பாசிட்டிவ் தான் காட்டியிருக்கேன், உன்னோட அந்த கண்ணுக்கு தான், பூல கண்ணுக்குத்தான் எல்லாம் நெகட்டிவ் தெரிஞ்சு சொல்கிறார். அவர் கொடுக்குறது அத்தனையும் பாசிட்டிவ் மட்டும்தான். எடுத்துக்கொள்ளக்கூடிய கோணம் தான் தான் ஒன்று இருக்குது. அந்த மனக்கோணம் தப்பாக இருக்கின்றது. கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறது ஆன்மீகம் எதுக்கு வரையும் தெரியுமா? சரியான பார்வையை பார்த்து சரியான புரிதல் இருந்துச்சுன்னா இந்த உலகத்தில் நீங்கள் தான் கடவுள், நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் ராணி. அந்த முதல்ல பார்க்கக்கூடிய கோணத்தை முதல்ல மாற்றணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு கோணம் நல்லாயிருக்கணும், ரைட்? மாஸ்டர் இன்னும் கொஞ்சம் சீட்டை கொஞ்சம் குஷின் போட்டுக்கலாமே அப்படின்னு கூடாது. கீழே உட்காந்த மாஸ்டர் சேரில் குறைஞ்சதுக்காரன்னு ஹாப்பியாக இருக்கணும். ஆமாம் இல்லையா? எஸ் மாஸ்டர் கொஞ்சம் வெயில் காலம் வருது, ஏசி போட்டுக்கலாமே நினைக்கூடாது, ஜன்னலாக திறந்து வச்சாரேன்னு பார்க்கணும். ஆமாம் இல்லையா? அப்போ பாசிட்டிவ் எப்படி இருக்கணும்? ஜன்னலாச்சும் இருக்குதுன்னு பார்க்கணும், இல்லை ஜன்னலாக திறந்துச்சுக்காரன்னு பார்க்கணும். ஆமாம் இல்லையா? நீ நான் பேசுகிற பேச்சு கீச்சு வெளியே போய் எவனா காப்பி அடிச்சு புக்கு போட்டோன்னு சொல்லி பூட்டி வைக்காமல் இருக்கேன்னு நானே சொல்லு. அப்படி கிடையாது. ஆக்சுவலி கண்ணோட்டத்தை மாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. பாசிட்டிவ் மட்டும் திங்க் பண்ணுங்கள். உங்களை பார்த்தாலே மற்ற பத்து பேர்த்துக்கு வந்து பிடிக்கணும். உங்களை பார்த்தாலே ஏன் சொல்லக்கூடாது, முடியாது வந்துட்டாங்க அப்படின்னு கை எடுத்து கும்பிடுங்க. அதில் உடையிலையோ நீங்கள் போட்ட நகையிலையோ கும்பிட மாட்டான், நீங்கள் பார்க்குற கோணத்தை பார்த்து தான் கும்பிடுவாங்க. உங்களைய கும்பிடுவான். ஒரு காரில் ஒரு பட்டுப்படலாம் கட்டிட்டு பட்டு வீடு கட்டி அங்கே ஒரு கல்யாணம் திறந்தாங்க. வாங்க 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 அப்படின்னாரு அந்த அவங்க அப்பாவும் அந்த பொண்ணோட அப்பா அம்மாலாம். அடுத்து வந்து கோட் ஷூட்டில் போட்டிருந்தார், வாங்க 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 அப்படின்னாரு. அடுத்தது கலெக்டர் வந்தார், சார் 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 அப்படின்னாரு. அடுத்தது சாது வந்தார், அவர் வந்த அந்த பொண்ணு மாப்போடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் சாமி 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 கால் விழுந்தாங்க. பட்டுப்பாவை கட்டினவனுக்கும் காலு கிடையாது, கோட் ஷூட்டு போட்டதுவனுக்கும் காலு இல்லை, கலெக்டருக்கும் கால் உள்ள. ஆனால் வெறும் கோமம் கட்டணும் கால் வந்துட்டாங்க. இங்கே என்ன பணம் பேசிச்சா, இல்லை அவங்களோட கோணம் பேசிச்சா? அவங்களுடைய பார்வையுடைய மனக்கோணம் தான் பேசுகின்றது. உங்களுக்கு மரியாதை என்பது உங்களுடைய உடையில் இல்லை, உங்களுடைய வஸ்துக்களில் கிடையாது. உங்களுக்கு மரியாதை என்பது உங்கள் உள்ளத்திலேருந்து வரக்கூடியதுக்கு தான் இருக்குது, தவிர எதுவுமே இல்லை. எண்ணம் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில், தெளிவான பார்வை இருக்கும் பட்சத்தில், தெளிவான சிந்தனை இருக்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்களை அடிச்சிக்க முடியாது, அடிச்சிக்க முடியாது, அடிச்சிக்க முடியாது. நீங்கள் தான் ராஜா.